நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் பாமக பேச்சுவார்த்தை. சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் சார்பில் எம்எல்ஏ அருள் சந்திப்பு. தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் புதிய தரவுகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். பாஜக 6,900 கோடியும் திமுக 656 கோடியும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதியாக பெற்றதாக ஆணையம் தகவல். அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை June 4 பதில் June 2 மாற்றம். 2 மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலமும் June 2 முடிவடைவதால் வாக்கு எண்ணிக்கை தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை ஆவடியில் பேருந்தில் கடத்திய 15,000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை. போதை மாத்திரைகளை விட்டுவிட்டு தப்பி ஓடிய 3 இளைஞர்களுக்கு வலைவீச்சு. ஓசூர் அருகே காதல் விவகாரத்தில் 11ஆம் வகுப்பு மாணவி அடித்து கொலை. பெற்றோர் உட்பட 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு 19ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம். 21ஆம் தேதி நேர்காணல் நடத்தப்படும் என்றும் பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. கோவை பேரூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றி திரியும் ஒற்றை யானை. வேடிக்கை பார்த்தவரை தூக்கி வீசியதால் பதற்றம். நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தேர்தல் பத்திர நிதி பெற்ற பாஜக கையும் களவுமாக பிடிபட்டுள்ளது. ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 3 நாட்களில் 2வது முறையாக நாளை தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. பிரதமரின் பிரம்மாண்ட பேரணியை ஒட்டி கோவையில் போக்குவரத்து மாற்றம். தூத்துக்குடியில் யாசகம் பெற்று வந்தவரின் 4 வயது சிறுமி கடத்தப்பட்ட விவகாரம். சிசிடிவி காட்சி அடிப்படையில் குழந்தையை கடத்திய 2 பேரின் புகைப்படங்களை வெளியிட்ட காவல்துறை. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் பாமக பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களையும் நேர்காணலையும் தொடர்ந்து வழங்க இணைகிறார் நேரலையில் சிறப்பு செய்தியாளர் நந்தா. நன்றி ஸ்ரீராம். தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டணிகளை இறுதி செய்வதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் பாமக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் பாமக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு என்ற தகவல் வெளியான சூழல்ல தற்போது அதிமுக பாமக இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். இதுவரை இறுதி செய்யப்படாத நிலையில் பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்ற ஒரு கேள்வி என்பது பல்வேறு வகையில் பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் பேசப்பட்டு வந்தது. தற்பொழுது பாமகவுடைய சேலம் மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள், பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடைய அறிவுறுத்தலின்படி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக கூட்டணி குறித்தும் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தையில் வந்து அருள் மருத்துவர் ராமதாசுடைய ஒரு தூதுவராகவே வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகிறது. சற்று முன்புதான் அருள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு கருத்துக்கள், அதாவது இந்த கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துக்கள்லாம் பேசப்பட்டு இன்று இரவு மீண்டும் தைலாபுரம் தோட்டத்திற்கு செல்லக்கூடிய சட்டமன்ற
சட்டமன்ற உறுப்பினர் அருள் மருத்துவ ராமதாசிடம் எடப்பாடி பழனிசாமி என்ன கருத்துக்களை சொன்னாரோ அந்த கருத்துக்களை எடுத்துவிட்டு இந்த கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் தான் இன்று அருள் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாளை பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்ற ஒரு கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கும். நாளை அதிகாரப்பூர்வமாக பாமக கூட்டணி குறித்து அறிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவர் ராமதாசுக்கு பாமக பொதுக்குழு முழுமையான கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு அதிகாரம் வழங்கி ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய நிலையில் மருத்துவர் ராமதாஸ் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தெல்லாம் பல்வேறு பாமக மூத்த நிர்வாகிகள் இருக்கட்டும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவெடுக்காமலே இருந்தால் தற்பொழுது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நிலையில் நாளை கூட்டணி குறித்து ஒரு இறுதி முடிவு எடுக்க இருப்பதாகவும் அதற்காக தான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்காக தான் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் எடப்பாடி பழனிசாமியோடு சந்தித்து பேசி வருவதாகவும் ஏறக்குறைய அதிமுக பாமக கூட்டணியில் 7 லோக்சபா தொகுதிகளும் 1 ராஜ்யசபா தொகுதி என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி இறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். சொல்லுங்க. ஒருபுறம் பாமக அதிமுகவா பாமக பாஜகவா அப்படின்ற ஒரு கேள்வி இத்தனை நாட்களா இருந்தது. இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சந்தித்து பேசியிருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கு? ஏற்கனவே வந்து அதிமுகலேருந்து சிவி சண்முகம் அவர்கள் வந்து தைலாபுரத்தில் போயிட்டு டாக்டர் அவர்களை பார்த்தாங்க, டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சுவார்த்தையில வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டது. பாஜக வந்து பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த சூழலில் வந்து பார்க்கும்பொழுது பொதுவாகவே பாமகலேயே ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கு. அதாவது வந்து இந்த சேலம் தருமபுரி போன்ற பகுதிகளில் இருக்கிற பாமக நினைக்கிறாங்க, பாஜகவோட சேர்றதோட நம்ம அதிமுகவோட சேர்றது பெட்டர். ஏன்னா சேலத்துல வந்து போன சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொகுதி தவிர மாவட்டங்கள்ல எல்லா தொகுதியிலையும் வந்து அதிமுக பாமக பாஜக கூட்டணி வின் பண்ணதை பார்த்தோம். அந்த இடத்துல வந்து அவங்களுடைய இது சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அதிமுக பாமக கூட்டணி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. காரணம் ஒரு கம்யூனல் பேசிஸ்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 10.5 கொடுத்ததுனால அது ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆனதுனால அந்த சேலம் தருமபுரி பக்கத்துல இருக்கிற அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த பாமகவினா அதிமுகவோட போறது நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 3 பார்லிமெண்ட் உயிர் அட்வான்டேஜ் நினைக்கிறாங்க. ஆனா இந்த சைடுல சிவி சண்முகம் போன்றவர்கள் அவங்களும் அந்த மாதிரிதான் விரும்புறாங்க. இருந்தாலுமே வந்து பாஜக வந்து எப்படியும் பாமக விடமாட்டாங்க, கடைசி நிமிஷம் வரையும் பாமகவை ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு என்னுடைய கருத்து. இருந்தாலும் அதிமுகவும் போட்டி போடுறாங்க. அதிமுக பாமகவை பொறுத்த மட்டும் அதிக இடங்கள் யார் கொடுத்தாங்க, எந்த அவங்க கேட்கிற தொகுதிகள் அரக்கோணத்திலேருந்து நாகப்பட்டினம் வரையும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறைன்னு ஒரு 7 தொகுதிகள் கேட்பாங்க. அந்த 7 தொகுதிகள் ராஜ்யசபா கொடுக்கறது வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் ஒரு இயலாத காரியம் என்பது என் கருத்து. ஸோ அந்த தேர்தல் செலவு போன்ற விஷயங்கள்லாம் வேறு பல விஷயங்கள் இருக்கிறதுனால எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்குதோ அந்த இடத்துல போவாங்க. இப்போ பேச்சுவார்த்தை அருள் நடத்துறதுனாலேயே இது வந்து ஒரு இறுதியான நிலைப்பாடு நம்ம சொல்ல முடியாது. பாமக ரெண்டு தரப்பிலையும் பேசிக் கொண்டிருப்பதால் அது பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்க குறிப்பிடுவது போல அதிமுக பாமக கூட்டணி இறுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது 10.5% குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க.